guys, welcome back to my YouTube channel IspadeRani. So hope everyone is safe. எல்லாரும் வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு டிஐஒய் வீடியோ தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எப்படி பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், நாட் டு மிஸ் அவுட் எனி ஆஃப் த அப்டேட்ஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு டிஐஒய் வீடியோவாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த குவாரண்டைன் லாக்டவுனில் யாராலையுமே வெளியே போக முடியல, எல்லாருமே வீட்டில் இருக்கோம். ஸோ பசங்களுக்கு தலையில் பொதற மாதிரி முடி வளர்ந்துட்டுருக்கோம். எந்த விதமான பார்லர்ஸோ இல்லை சலூன்ஸ் எதுவுமே ஓப்பனாக இல்லை. ஸோ தட் எப்படி ஒரு 40 days நம்மளால் ஹேர் கட் பண்ணாமல் இருக்க முடியும் இல்லையா? நிறைய பேரில் அம்மாவும் அப்பாவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க பசங்களை, ஏண்டா இந்த முடி எப்படி பொதற மாதிரி வளர்த்து வச்சுருக்க அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு அவங்களே கட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரு வேளை தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கு சலூன் மாதிரியே ஒரு ஹேர் கட் வீட்லேயே எப்படி சிம்பிளாக உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க பொருள்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மக் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி. அண்ட் கட் பண்ணுறதுக்கு சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆப்வியஸாக உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ட்ரிம்மர் இருக்கும். ஸோ ட்ரிம்மரும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் கோம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன கோம், இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் பெரிய கோம் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ரெண்டு பேண்ட் எடுத்துக்கோங்க, கிளச்சஸ் ஒரு பேண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் அம்மா கிட்டேயோ இல்லைனா தங்கச்சியோ இல்லைனா அவங்களோட ரப்பர் பேண்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வாட்டர் பண்ணணும் ஹேரை. ஸோ நம்ம எதுக்காக வெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை ஹேரில் கட் பண்ணுறதை விட நமக்கு வந்து வெட் ஹேரில் வந்து கட் பண்ணுறது வந்து நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அது வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடர்த்தியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இனிஷியலாக பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்குது இந்த ஹேர். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 3 simple steps வந்து நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ வெட் பண்ணி முடித்தவொடனே வந்துட்டு இங்கே ரெண்டு சைடும் வந்துட்டு வடு எடுத்துக்கோங்க. ஸோ அதாவது ஸோ உங்களோட சிமிலாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி, பிகாஸ் நீங்கள் வந்துட்டு சில பேர் வேறு மாதிரி ஹேர்ஸ்டைல் வைப்பீங்க, ஒரு சில பேர் வேறு மாதிரி ஹேர்ஸ்டைல் வைப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த எது எங்கே நீங்கள் வந்து வடு எடுப்பீங்க, அவர் எங்கே வந்து மிடில் நீங்கள் ரொம்ப நிறையா வாழ்வீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் கரெக்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடும் நீங்கள் வந்து வடு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மிடில் ஹேர் இருக்குல்ல, ஸோ நீங்கள் வடு எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் வடு எடுத்துட்டு அந்த மிடில் ஹேர் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் நீங்கள் கிளச்சஸ் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க.